ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு கற்பனையான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர்த் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆனால் என்ன ஆகும், ரெண்டு ஆஃபாக வந்து ஸ்ப்ளிட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டின்றது ரொம்ப கம்மி தான். ஏர்த்தை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். ஆனால் அந்த ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து ஏதாவது வந்து தாக்குனா தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்கும். ஸோ சப்போஸ் இந்த நிகழ்வு நடந்தாலுமே ஏர்த்துக்கு இருக்கிற ஒரு கிராவிடேஷனல் புல்னால் திருப்பி ஏர்த் வந்து ஃபுல்லாக டீஃபார்ம் ஆகிடும்ன்றதையும் சொல்கிறாங்க, திருப்பி இணைஞ்சிடும்ன்றதையும் சொல்கிறாங்க. சப்போஸ் இது நடந்தால் என்னெல்லாம் ஆகும், நம்ம ஏர்த் வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சால் ஃபுல்லாக வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும், நமக்கு கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் கட் ஆகிடும். கம்யூனிகேஷனே இல்லாத போது நம்மளால் எதையுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. அண்ட் எல்லாருமே சடனாக வந்து இறந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாருமே இறக்க மாட்டாங்க. ஒரு கரெக்டான பிளேஸில் நம்ம வந்து கரெக்டான டைமில் இருந்தோம்னா நம்மளால் வந்து சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க, உயிர் வாழ முடியும் அப்படின்றதே சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த ஏர்த் பிரிஞ்சதுக்கப்புறமா பவர் ஸ்டேஷன்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், அதனால் நமக்கு கம்யூனிகேஷன் கட் ஆகும். அதே நேரம் இருள் வந்து ஃபுல்லாக சூழ்ந்துடும், ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு லைட்டுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து இருள் சூழ ஆரம்பிச்சிடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்து டார்க்னஸாக இருக்கும் அண்ட் மாசிவாக வந்து ஏர்த் குவேக்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு அதிகபட்சமாக இதுவரையும் பதிவு பண்ணப்பட்ட ஏர்த் குவேக் எதுனா 1960 சவுத் அமெரிக்காவில் வால்டிவியா அப்படின்ற ஒரு சிட்டியில் நடந்த ஏர்த் குவேக் தான். அதோட ரிக்டர் ஸ்கேல் அளவு வந்து 9.5. இதுதான் வந்து அதிகபட்சமான ஒரு லெவல் ஆஃப் ஏர்த் குவேக். ஸோ இந்த மாதிரி ஏர்த் குவேக்ஸ் வந்து நிறையா நடக்கும். ஒரு ஏர்த் குவேக்கோட பாதிப்பே வந்து மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாசிவாக மல்டிபிள் ஏர்த் குவேக்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மல்டிபிள் ஏர்த் குவேக்ஸ் நடந்தால் பூமியில் இருக்கிற அந்த ரெண்டு ஆஃபில் இருக்கிற எல்லாமே வந்து பூமிக்குள்ளே புதைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் விண்வெளிக்கு எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆஃபுமே வந்து விண்வெளியை பார்த்து இருக்கிறதுனால அங்கேருந்து வர ஹீட் வேவ்ஸ் வந்து நிறையா வந்து பூமியை தாக்கும் அப்படின்றதே சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த மாதிரி பூமி வந்து எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறதுனால நிறையா நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்க ஆரம்பிக்கும், ஒன்றோட ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏதாவது ஒன்று நடந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. ஸோ சுனாமி, சுறாவளி, புயல்ன்று எல்லாமே கலந்து சேர்ந்து ஒரே இடத்துல தாக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும்போது அங்கே சர்வைவல் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நம்ம சர்வை பண்ணி வந்துட்டாலும் நமக்கான தேவைகள், ஒரு அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு பல வருஷங்கள் எடுக்கும்னு சொல்கிறாங்க. பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் எடுக்கும். ஸோ பல வருஷங்கள் எடுக்கிறதுனால நம்ம அந்த பேசிக் நீடு இல்லாமே சில பேர் வந்து அந்த சர்வை பண்ண சில பேர் வந்து இறந்துருவாங்க. ஸோ இதையும் தாண்டி நம்ம வந்து சர்வை பண்ணுறோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகம் திரும்பி இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏர்த்தோட புவியீர்ப்பு சக்தி வந்து அந்தளவுக்கு அதிகம். ஸோ ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல்னால் திருப்பி ரெண்டு ஸ்பியருமே இந்த ரெண்டு ஆஃபுமே வந்து திருப்பி இணைஞ்சால் அப்போ நடக்கிற ஒரு எஃபெக்ட்னால இந்த உலகத்தில் 1% சான்ஸ் ஆஃப் லிவிங் பீங்ஸ் இருந்தால் கூட ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் என்னப்பா நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உலகம் வரும்போது எப்படி இருந்தது, ஒரு தீப்பந்தா வந்து அதுக்கப்புறம் கூலாகி அதுலேருந்து ஒரு சில உயிரினங்கள் உருவாகி இப்போ மனிதன் வரையும் உருவாகியிருக்காங்க. ஸோ இதே ப்ராசஸ் வந்து திருப்பி நடக்கும். ஆனால் இந்த ப்ராசஸோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா புது ஃபார்மில் நம்ம வந்து இருப்போம், ஹியூமன்ஸ் வந்து எப்படி ஒரு புது வேர்ஷனாக இருப்போம் அப்படின்றதையும் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு நடக்காத விஷயத்தை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து படித்து பார்த்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இது வாட் இஃப் சீரீஸாக ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் நீங்கள் அங்கேயும் இதை இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அண்ட் Thank you for watching. Keep supporting.